அந்த சாட்சியை நீங்க பாருங்க. என் பேர் புவனேஸ்வரி, நான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருக்கேன். கைத்தறி நெசவு நெஞ்சிட்டு இருக்கோம். எனக்கு திருமணம் ஆகி பையன் ஒன்றும் பொண்ணு ஒன்றும் இருக்காங்க. நான் வந்து இயேசப்பா அறியாத குடும்பத்தை சார்ந்தவங்க. நான் வந்து பக்தி உள்ளவ. எந்த சாமியை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடாத நாள் கிடையாது. ஒரு பஸ் ஏறி உட்காந்தாலும் அந்த ஊருக்கு போகிற வரைக்கும் எத்தனை கோயில் வருதோ அத்தனை கோயிலும் கும்பிட்டுட்டே போவேன். அங்கேருந்து வர்ற வரைக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் போகாத கோயில் எந்த கோயிலுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சாலும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து எந்த போய் வந்த அன்னைக்கு நிம்மதி இருக்கும். அப்புறம் மேற்கொண்டு அதிலிருந்து பிரச்சனை தான் அதிகமாக வந்துச்சு. நிம்மதியே இல்லை எனக்கு. நிம்மதின்னு சொல்கிற வார்த்தையே இல்லை மனசில். இப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார் வந்து குடிக்க அடிமையாயிட்டார். அவர் வந்து 40 வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருந்தார். வீட்டில் வந்து ஒரு சமாதானம் சந்தோஷம் எதுவுமே கிடைக்காது. ஒரு கடைக்கு போயிட்டு வந்தாலே ஏன் வராரு அப்படின்னு சொல்கிற எண்ணம் தான் வரும். அங்கே கதவை திறந்து வரும்போதே அப்படியே தள்ளாடிட்டு வரும்போதே போச்சு, இன்றைக்கி என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நினச்சிட்டு நெசமாக பயந்துக்கிட்டு தான் இருப்போம் வீட்டில். நாங்கள் 3 பயந்துக்கிட்டு தான் இருப்போம். அது போலே வந்த உடனே அவர் வந்து வீட்டில் சண்டையை ஆரம்பிச்சிருவார். குடிக்காமல் இருக்கோம்னா சாயந்தரமானால் குடிச்சு ஆகணும். நம்ம வந்து வேலையில் முடிச்சுட்டு வரும்போது குடிக்கலைன்னு எனக்கு வகுத்து வழிவாங்க. நான் என் கணவர் குடிக்காமல் இருக்கேன். நான் நிறையா கோயிலில் போய் சொன்னேன், இவர் குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி போகிற தெய்வத்துக்கிட்டெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பேன். இவர் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி கும்பிட்டு தான் வருவேன். ஆனால் இவர் குடிய நிப்பாட்டவே இல்லை. இப்படி இருக்கிற நேரத்தில் என் மகன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறன்னு சொல்லி எனக்கு தெரியலை. 45 அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை. அப்புறம் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த நேரத்தில் நான் யாரை பார்த்தாலும் என்ன இப்படி இருக்க, புவனேஸ்வரி என்ன இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அந்த இடத்துல ரோட்டில் எங்கன்னாலும் அழுதுருவேன். ஏண்டா இருக்கோம் இந்த பூமியில், நாம் ஏன் பிறந்தோம், பிறந்து இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இது தேவையில்லாத வேலையே, நம்ம இருக்கிறோட மறுச்சிடலாமே அப்படின்னு சொல்கிற சிந்தனையெல்லாம் எனக்கு நிறையா தடவை வந்திருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது இயேசப்பாவை என் தங்கச்சி சொன்னாங்க, நீ சத்யம் டிவியில் ஜெபிக்கலா வாங்க நிகழ்ச்சி ஓடுது, நீ அதை பாரு, இயேசப்பா உன்னோட பேசுவாங்க. அது போலயே நானும் தொடர்ந்து 3 பார்த்தேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே புடிபடலை. திருப்பியும் என் தங்கச்சிகிட்ட சொன்னேன், நிகழ்ச்சி முடிஞ்சோடனே எனக்கு ஒன்றுமே புரியலை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, இருக்க எனக்கு மனவேதனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது, நீ இன்னொரு வாரம் திருப்பி வரும்போது நீ பாரு, இந்த வாரம் உன்னோட கண்டிப்பாக இயேசப்பா உன் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. அது போல் நான் ஒரு சாட்சியை கேட்டேன். கேட்டோடனே அந்த சாட்சியை பார்த்துட்டு, சரி நம்ம இயேசப்பா இவங்களுக்கெல்லாம் நீங்கள் அற்புதம் செஞ்சுருக்கீங்க, எனக்கும் இந்த பாரத்தை நீங்கள் எடுத்து போட்டுருங்க இயேசப்பா, நான் உங்கள் பிள்ளையாக மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து அழுதேன். ரொம்ப நேரம் அழுதேன். நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அழுதேன். அந்த சாட்சி நேரத்தில் என்கிட்ட இருந்த அந்த பாரத்தை வந்து இயேசப்பா எடுத்து போட்டார். மோகன் சார் ஜெபிக்கும் போது எனக்கும் என் பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி நானும் உட்காந்தேன். மண்டி போட்டு உட்காந்தேன். உட்கார்ந்த நேரத்தில் அந்த பாரமே குறைஞ்சிருச்சு. சரி இயேசப்பா, என் ஜபத்தையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க, இந்த திக்கற்ற மக ஜபத்தையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த ஜபத்தை கேட்டு அதிலிருந்து நான் இயேசப்பாவை நேசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஓடி போய் யார் இயேசப்பாவை நேசிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் பைபிள் தேடி வாங்கிட்டு வந்தேன். பைபிளை வச்சோன்னா நான் சாப்பாட்டு டயத்துக்கு வந்த உடனே வந்து கேட்டேன், என்னென்ன பைபிள்னு சொன்னாங்க. பைபிள் எல்லாம் நீ வாங்கி வச்சு கொண்டாந்து படிக்கக்கூடாது, நீ எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிட்டுருக்கா, பைபிளை படிச்சுன்னா நேனே கடைசியில் கிறுக்கு பிடிச்சி வீதியில் அலைய போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். எல்லா சாமியும் கும்பிட்டுட்டேன், இந்த இயேசப்பாவே உனக்கு இந்த வந்து அற்புதம் செய்ய போகிறாரா, எனக்கு செஞ்சாருங்க, நான் ஜபம் பண்ணினேன், என் மனசில் இந்த பாரத்தை தூக்கி போட்டார், எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்களும் பாருங்கன்னு சொன்னேன். அவரும் 3 பார்த்தார். பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலைன்னு சொன்னார். பிடிச்சா பாருங்க, பிடிக்கலைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவருக்கு வந்து இந்த அல்லையில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நீங்களும் ஜபம் பண்ணுங்கள், அவங்க சொல்லும் போது நீங்களும் ஜபம் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாருன்னு சொன்னேன். அவரும் ஜபம் பண்ணார். அது போல் இங்கே அவங்க வலி இருக்கிற இடத்துல கை வச்சு ஜெவிங்கன்னு சொல்லி சொன்னார் மோகன் சார். அது போல் நாங்களும் வலி இருக்கிற இடத்துல கை வச்சு ஜெபித்தோம். அப்போ இவருக்கு வந்து அந்த வலி குறைஞ்சிருச்சு, என்னமோ என்னை விட்டு இறங்குது அப்படின்னு சொன்னார். சரி அப்போ வந்து இயேசப்பா உங்களுக்கு அற்புதம் பண்ணிட்டாரு, நீங்களும் இயேசப்பாவை நேசிக்கோங்க அப்படின்னு சொன்னேன்.
அதுக்கப்புறம் அவர் இந்த தண்ணி போடுறதெல்லாம் விட்டுட்டார். இந்த நெசம் இந்த தண்ணியே தொடுறதே கிடையாது. 40 வருஷமாக குடிக்க அடிமையாக இருந்தார். இந்த ஜெவிக்கலை வாங்க நிகழ்ச்சி பார்த்ததுலேருந்து இந்த தண்ணி குடிக்கிறதும் விட்டுட்டார். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலும் ஜாதகத்தோட தீமையை மோகன் சார் சொல்லுவார். அப்போ வந்து நான் எங்கள் வீட்டில் ஜாதகம் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை எடுத்து அடுப்பில் போட்டுட்டேன். அடுப்பில் போட்டு ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத பொருளை வீட்டில் நிறையா இருந்துச்சு, அதை எடுத்து நான் தூர போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து முழுமையாக ஏசப்பா பிள்ளையாக மாறிட்டோம். ரெண்டு பேரும் ஒவ்வொரு மணி நேரம் ஜபம் பண்ணுறோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறோம். பைபிள் வந்து நான் திட்டுனதுக்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்த தண்டனை பைபிளை பூரா படிடா அப்படின்னு பூரா பைபிளை பூரா படித்து முடிச்சுட்டேன். என்னுடைய ஆயுசுமே இனிமேல் இயேசப்பாவை மறக்க முடியாது. என்னை வந்து வேறு எந்த சாமி இனிமேல் நான் நினைக்கிறது கிடையாது, எந்ததும் கிடையாது. இன்றைக்கி சர்ச்சுக்கு நான் போயிட்டு இருக்கேன். இன்னும் இயேசப்பாட்டேன்னா கேட்டாலும் இயேசப்பா எனக்கு எல்லாமே செஞ்சு தர்றாரு. நாட்டிலேயே இந்த குடிகாரவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து இயேசப்பா அற்புதம் செய்யணும், அது செய்வார். என்னுடைய மனசில் உறுதியாக 100 நான் நம்புகிறேன். நாங்கள் இத்தனை வருஷம் கும்பிட்ட தெய்வம் பேசலை. இந்த பரலோக பிதா என்னோட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு கண்ணு மூடி தூங்குனே என்னோட பேசினார். நான் எத்தனையோ தெய்வத்தை தேடி போனேன், எனக்கு சந்தோஷம் சமாதானமும் கிடைக்கல. நான் ஏசப்பாவை தேடி வந்தேன். ஏசப்பா என் குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி சோத்திரமும் நன்றி. இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா? அவங்க மனம் உடைஞ்சிட்டா. 40 வருஷம் கணவர் குடிகாரனாக இருக்கிறார், நிம்மதியே இல்லை, சமாதானம் இல்லை. எவ்வளோ பக்தியா தெய்வத்தை தேடி, நிம்மதி இல்லையே. இது ஒரு வாழ்க்கையா? ஏன் வாழணும்? ஏன் நான் பிறந்தேன்? செத்து போயிடலாம் பார்த்தீங்களா. நிறைய பேருடைய லைஃப்பில் அப்படி தான். இவ்வளோ பக்தியோடு நான் தெய்வத்தை தேடுறேன், ஆனால் ஏன் எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, என் பிரச்சனை மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இயேசப்பாவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாங்க. ஆண்டவர் அவங்களுடைய உள்ளத்தில் ஒரே நாளில் அந்த பாரத்தை எடுத்துட்டாங்க, அந்த துக்கத்தை எடுத்துட்டு ஒரு சமாதான நிம்மதி. அதான் இயேசு கிறிஸ்து கொடுப்பது, நிம்மதி, ஒரு ஆத்ம சாந்தி உள்ளத்தில், அப்படியே ஒரு சமாதானம் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அவருடைய கணவருக்கு தன் அன்பை வெளிப்படுத்த பிற அவர் சொன்னார், பைபிள் வாசே, நீ கிறுக்கு பிடிச்சதா அலைய போகிறேன்னு சொன்னார். இன்றைக்கி அவர் பைபிளை வாசிக்கிறார், முழங்காலே நின்று பைபிளை வாசித்து முடிச்சுட்டார். பாருங்க, பைபிளை வாசித்து முடிச்சுட்டார். இப்போ தான் நாங்கள் 1 வருஷத்துக்கு முன்னால் தாங்க இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ தான் சில மாதங்களுக்கு முன்னால் பைபிளை வாசித்து முடிச்சுட்டார். இப்போ அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? இந்த என்னை போல குடிகாரங்கள்லாம் ரட்சிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். தட் இஸ் ஜீசஸ், அதான் இயேசு. இயேசு கிறிஸ்து கொடுக்குற மாற்றம் அதுதான், மறுரூபமாக்குவது. எழுப்புதல் என்பது ஒரு குடும்பத்தை ஆண்டவர் எப்படி மறுரூபமாக்கி இருக்கிறார் பாருங்க. அந்த வீட்டில் இருந்த அந்த குடி இந்த பாவத்திலேருந்து அந்த மகனை விடுதலை ஆக்கி நிம்மதியை கொடுத்து இன்னைக்கு வீட்டில் சமாதான சந்தோஷம் பார்த்தீங்களா, லைஃப் சேஞ்ச், மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் இதுதான் இயேசு. அதுக்கு தான் அவர் வந்தார், அதான் எழுப்புதல்.